டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. அண்மை செய்தி, சென்னை வளசரவாக்கத்தில் சொகுசு காரில் இருந்து ஆண் சடலம் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. காவல் நிலையம் பின்புறம் இந்த சம்பவம் நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். வளசவாக்கம் காவல் நிலையம் பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிஎம்டபிள்யூ காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வளசவாக்கம் காவல் நிலையத்தின் பின்புறத்தில் சிகப்பு கலர் கொண்ட பிஎம்டபிள்யூ கார் நின்று கொண்டிருந்தது. அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அந்த காரில் இருந்து துர்நாற்றம் வீசுவதை அறிந்து கொண்டு இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துக்கு விரைந்து வந்த வளசவாக்கம் காவல்துறையினர் பிஎம்டபிள்யூ காரை உடைத்து உள்ளே பார்த்தபோது அதில் ஒரு அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய ஆண் சடலம் ஒன்று இருந்தது. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் இந்த இறந்திருக்கக்கூடிய நபரின் உடலானது 10 நாட்களுக்கு முன்பாக அவர் இறந்திருக்கலாம் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. உடனடியாக அந்த பிரேதத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்குழு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது சம்பந்தப்பட்ட கார் யார் என்பதும் இறந்து போன நபர் யார் என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கக்கூடிய இந்த வளசரவாக்கம் பகுதியில் அதுவும் காவல் நிலையம் பின்புறத்திலேயே காருக்குள்ளே மர்மமான முறையில் இருந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.